ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே இந்த வீடியோ டைரக்டர் பேர்லாம் ரொம்ப அருகணும்னு தெரியல, பட் இந்த வீடியோட கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரிவ்யூன்னு சொல்லலாம், ஆர் பிளாக்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சேனல் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், டர்ஃப் ரிவ்யூன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம். அது பாதி பேர் பார்த்துருங்க. பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ உள்ள லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஏதோ இந்த வீடியோவில் இந்த டர்ஃப்ல என்னென்ன கேம்ஸ் இருக்கு, இன்னும் வேற என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு நான் ஷூட் பண்ணி பாட்டிக்கிறேன். ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணி பாட்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். பரிஷத் ரீக்ரியேஷன் கிளப், ARC ஸ்போர்ட்ஸ் கிளப். இந்த கிளப் தூத்துக்குடி மாவட்டத்துல காயல்பட்டினம் பைபாஸ் ரோட்ல தான் இது இருக்குது. அதாவது இது ஒரு டர்ஃப்னு சொல்லலாம். இந்த டர்ஃபுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் நாங்க போன கிளைமேட் வந்தீங்கன்னா சில்லுண்டு இருந்துச்சு. மதியம் ஒரு 2 மணி கிட்ட நாங்க இந்த கிளப்புக்கு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க பாக்கலாம். என்ட்ரன்ஸ் வந்த உடனே கார் பார்க்கிங்கிறது தனியா இடமும் வச்சிருந்தாங்க. அதுவும் போக பிளேயர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த கேலரி படி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்டா நாம பார்க்க போறது இந்த கேம் தான் பார்க்க போறோம். இது மதியம் டைம்னால இந்த இடத்துக்கு சேர்க்க யாரும் வரல. கொஞ்சம் நாங்க வந்து இங்க புக் பண்ற டைம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அது என்ன எங்க நேரத்துக்கு என்னமோன்னு தெரியல. இங்க வந்திருந்த வெயிலோ வெயிலோ அப்படின்னு ஒரு சரியான வெயில். அடுத்து நாங்க ஆட போற கேம்ஸ் தான் காட்ட போறேன். இது வந்து நாங்க ஆன்லைன்ல ஒன்ஸ் ஒரு ஃபுட்பால் புக் பண்ணிருந்தோம். சோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிரவுண்ட்ல இறங்கிட்டோம். இதுலதான் நாங்க ஆட போறோம். இப்ப இதுல 7 ஃபைஸ் 2 வயசா தனியா இருக்கு. 7 ஃபுல் கோட்டு, 5 பொறுத்தவரைக்கும் ஆஃப் கோட்டு. இந்த போஸ்ட் தெரியறதுதான் 7. நாங்க இப்ப இது ஆட வரல. நாங்க புக் பண்ணிக்கிறது 5 கோட்டு தான். சோ இந்த சைட்ல இருக்கிறது இதுக்கு ஆப்போசிட் பண்ணியதான் இருக்கு. இந்த இதனாலதான் நாங்க ஆட போறோம். கூடவே மேல அழகான முறையில அந்த லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. நைட் டைம்ல ஆட வரவங்க விளையாட்டை.
ஃபைனலி நாங்க ஆடி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கேஸ் அப்படின்னு ஒன்னு இருந்துச்சு, எனக்கே சரியா தெரியல. நான் கிட்ட வந்து பார்த்தோன்னா தான் தெரிஞ்சது இந்த மாதிரி கேஸ் ஒன்று வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அதையும் ஷூட் பண்ணிடலாமே சொல்லிதான் வந்தேன். பட் இப்போ க்ளோஸ்ல இருக்கு, ஓபன்ல இல்ல. ரெஸ்டாரண்ட் மாதிரி அழகா டேபிள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எப்போ ஓபன் டைம் சரி எனக்கும் தெரியல. பட் இந்த டைப்ல க்ளோஸா இருக்கு. நாங்க மதியம் இந்த 3 மணிக்கிட்ட வந்துக்கிற டைம்ல, அதுக்கப்புறம் இந்த நேரம் இருக்கிற இந்த இடத்துல நான் உள்ள போகல. பட் இந்த இதுக்குள்ள ஜிம் இந்த இன்னும் நிறைய ஷட்டில் காக்கு அந்த மாதிரி எல்லாம் கேம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது நல்ல இடம் தான், அழகா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது இந்த ஷட்டில் காக்கு தான். இந்த கேம் வந்து கரெக்டா அந்த நேரம் உள்ள இருந்துச்சு, போக முடியலன்னு என்னால சொன்னாங்க. இதுதான் ஒரு ட்ரை பண்ணி போய் பாக்கலாம்னு போய் பார்த்தேன். இந்த ஒரு கேம் மட்டும் என்னால ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. இங்க உள்ளது அழகா 3 கோட் வச்சிருக்காங்க, மேல லைட்டும் செட் பண்ணி அழகான இடத்துலதான் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பாக்கவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நாங்களும் விளையாடி முடிச்சிட்டோம். ஒன்ஹவர் நல்லா ஜாலியா விளாண்டோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரா தான் இருந்துச்சு. சோ இப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியா நிக்கிறோம். Guys, finally, இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ நீங்க கடைசியில பாத்துட்டீங்க நினைக்கிறேன். பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ சோ மச். அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணு கேட்டுக்கிறேன். அதாவது என்னோட ஒப்பீனியனை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உங்களுடைய ஒப்பீனியன் நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எதை பத்தினா, இந்த டர்ஃப் பத்தி தான். இந்த டர்ஃப்ல இந்த 1 மணி நேரத்துக்கு 1200 ரூபா, 1/2 மணி நேரத்துக்கு 600 ரூபா, சம்திங் 800 ரூபா கிட்ட எவ்வளவோ சொன்னாங்க. இது உங்களுக்கு ஓகே தானா? எனக்கு இது அக்செப்ட் பண்ண முடியல ஓரளவுக்கு. இது இதுக்கு முன்னாடி போன டர்ஃப்ல எல்லாம் உள்ள ரேட்டை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லி பார்த்தா இந்த ரேட்டு வந்து எனக்கு ஒரு ரொம்ப இதா இருக்கு, எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கு. நீங்க இதுக்கு மாதிரி இந்த தரப்புக்கு பேய்க்கிறீங்களா இல்லையான்னு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. போனவங்களா இருந்ததா உங்களுக்கு இந்த ரேட் ஓகே தானா, இல்ல என்னைய மாதிரி உங்களுக்கும் அக்செப்ட் பண்ண முடியலையான்னு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு கமெண்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல இடம் தான் இந்த டர்ஃப் பொறுத்த வரைக்கும். நல்ல மைண்ட் ஃப்ரீடமா ஃபீல், ஜாலியாக விளையாடிட்டு வரலாம். நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு பொங்கல் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் சம்திங் எக்ஸட்ரா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இடையில கூட மந்த்லி ஆஃபர்னு கூட ஒன்று விட்டாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு விளாடலாம். பட் இந்த 1 மணி நேரத்துக்கு தனியாக நம்ம புக் பண்ணி விளாடுறதுல தான் எனக்கு கொஞ்சம் கூட மாதிரி தெரியுது. உங்களை கருத்து என்ன, நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ற கமெண்ட் தான் எங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோ கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். டாடா, பை பை, சீ யூ.